Now we see simple compound complex. You see the rule 4. Rule 4 la. For simple it is given person, then must, then do. Then under compound it is given or, otherwise will not. So in the structure la the sentence vandu nama use panna or otherwise will not plus verb. In that la verb appdi solli irukku. Here person, first person or second person or third person you are writing, then must, then do appdi solli varum. We form one sentence. Here you write you structure padi inga arthu enna ezhudanum must. இந்த டூங்கிறது ஆக்சுவலாக வேர்பு, வேர்புக்காக தான் இந்த இடத்துல டூ அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த இடத்துல வேர்ப் வந்து ஸ்டடி. யூ மஸ்ட் ஸ்டடி வெல். யூ மஸ்ட் ஸ்டடி வெல் டு கெட் குட் மார்க். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ மஸ்ட் ப்ளஸ் வேர்ப் இது வந்ததுன்னா யூ ஆர் யூஸிங் ஆர் அதர்வைஸ் தென் வில் நாட், அதுக்கப்புறம் வேர்ப் வந்து வரும். So here you write you must study well. You must study well. Or nu eludalam allathu you can write otherwise. Otherwise you will நாட் ஸ்ட்ரக்சர் படி என்ன எழுதணும், யூ வில் நாட், தென் வேர்பு. வேர்பு நம்மக்கிட்ட இந்த இடத்துல என்ன இருக்கு, யூ வில் நாட் கெட். கெட்டில் வேர்பு என்ன இருக்கு, கெட். யூ வில் நாட் கெட் குட் மார்க்ஸ். ஸோ ஹியர் த சென்டென்ஸ் இஸ் யூ மஸ்ட் ஸ்டடி வெல். இந்த டூ அப்படிங்கிறத எழுத்தணும், இந்த டூ அப்படிங்கிறது எழுதணும். ஆர் அதர்வைஸ் ஏதோ ஒன்று எழுதிக்கலாம். அதர்வைஸ் யூ வில் நாட் கெட் குட் மார்க். ஸ்ட்ரக்சர் படி இது வந்து வரணும். மஸ்ட் அப்படின்னு வந்திருந்தால் இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஃபார் மஸ்ட் யூ ஆர் யூஸிங் அதர்வைஸ் தென் வில் நாட். தென் செகண்ட் ஒன் இதுவும் அப்படி தான். யூ தென் மஸ்ட் ரன். ஏன்னா இந்த இடத்துல இது வந்து சென்டென்ஸ்லேயே இருக்கும். இந்த மஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இது தனியாக எழுது. ஸோ யூ மஸ்ட் ரன் ஃபாஸ்ட் டு வின் த ரேஸ். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ இதை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றணும் இல்லையா. ஸோ யூ மஸ்ட் ரன் ஃபாஸ்ட். எதை நம்ம எடுத்துடணும், இந்த டூ வந்து எடுத்துடணும். இந்த டூ வந்து வரக்கூடாது. யூ மஸ்ட் ரன் ஃபாஸ்ட் அதர்வைஸ். அதர்வைஸ் தென் வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர், யூ வில் நாட். இங்கே நம்ம என்ன செய்யக்கிறோம், வில் நாட் தென் வேர்ப். தட்டில் வேர்ப் இது அதர்வைஸ். இங்கே வேர்ப் வந்து இங்கேயே கொடுத்துருக்கு வின். You will not win the race. So you must run fast. Otherwise you will not win the race. Then next வந்து rule 5 la simple la person must verb. First second or third person then must then verb panda. Compound la or otherwise then person then will ப்ளஸ் வேர்ப். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் படி இங்கே நம்ம எழுதணும். ஸோ ஹியர் யூ ரைட் யூ எழுதிட்டோம், தென் மஸ்ட் வேர்ப் வந்து ஒர்க். ஸோ யூ மஸ்ட் ஒர்க் ஆஃப். இந்த இடத்துல இந்த டூ எஸ்கேப்புங்கிறத அடுத்த முறை நம்ம இதை எடுக்க போகிறோம். வி மஸ்ட் யூ மஸ்ட் ஒர்க் ஆஃப் டு எஸ்கேப் ஃபெயிலியர் இன் த எக்ஸாம். ஃபெயில் ஆகிறதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை வந்து காம்பவுண்டாக மாற்ற போகிறோம். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் யூ மஸ்ட். ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ரூல் நம்பர் 5. யூ மஸ்ட் ஒர்க்
ஹார் இந்த டூ எஸ்கேப் அப்படிங்கிறத எடுத்துடணும். அதர்வைஸ் நம்ம இங்கே ஸ்ட்ரக்சர் என்ன போடணும், யூ இந்த பர்சன் போட்டுட்டோம். அடுத்தது வில், ஸ்ட்ரக்சர் படி நம்ம வில் போடணும் இல்லையா, வில் போட்டுட்டோம். இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறத வேர்பாக மாற்றணும்னா ஃபெயில், ஃபெயிலியர் அப்படிங்கிறத வேர்பாக மாற்றணும்னா யூ ஆர் ரைட்டிங் ஃபெயில், அதர்வைஸ் யூ வில் ஃபெயில் இந்த இங்கே என்ன இருக்குது இந்த எக்ஸாம். ஸோ இப்போ அதை ரீட் அவுட் பண்ணிப்பார், யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அதர்வைஸ் யூ வில் ஃபெயில் இந்த எக்ஸாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த டூ எஸ்கேப் அப்படிங்கிறத எடுத்துட்டோம், இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஃபெயில் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கு. தென் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த கல்ப்ரிட் டேஷ் அவே டு அவாய்ட் ஹிஸ் அரெஸ்ட். ஸோ த கல்ப்ரிட் நம்ம ஸ்ட்ரக்சர் படி இங்கே என்ன இருக்கும், மஸ்ட் இருக்கும். கல்ப்ரிட் அப்படிங்கிறப்ப ரன், ஸோ த கல்ப்ரிட் மஸ்ட் ரன் அவே. இந்த இடத்துல அதில் எப்படி டூ எஸ்கேப் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த டூ அவாய்ட் அப்படிங்கிறத எடுத்துடணும், டு அவாய்ட் ஹிஸ் அரெஸ்ட். ஸோ இதை வந்து காம்பவுண்டாக எழுத போகிறோம். ஸோ ஹியர் யூ ரைட் த கல்ப்ரிட் மஸ்ட் ரன் அவே, கன்ஜக்ஷன் என்ன எழுதணும், அதர்வைஸ். அதர்வைஸ் இந்த ஹிஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஹி அப்படின்னு சொல்லி மாற்றணும். தென் ஸ்ட்ரக்சர் படி நமக்கு இங்கே என்ன வரணும், வில் வரணும் இல்லையா. ஸோ வில் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் ஃபார்மில் வரணும். ஹீ வில் பி அரெஸ்டட், அரெஸ்ட் பண்ண படுவான் அப்படிங்கிற மாதிரி ஹீ வில் பி அரெஸ்டட். அப்போ இடி இதெல்லாம் நம்மளாக போடணும், ஏன்னா இது வந்து பேசிவ் ஃபார்மில் வரக்கூடியது, பிறரால் அரெஸ்ட் பண்ணப்படுறது. அப்போ இந்த பி ப்ளஸ் இந்த இடி இது வந்து நம்மளாக போட வேண்டியது, ஏன்னா இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து ஜஸ்ட்டு வில் ப்ளஸ் வேர்ப்னால் அப்படி எழுதிடக்கூடாது. இதில் வந்து வில் ப்ளஸ் வேர்ப் பொருத்தமாக இருக்குது, பட் இந்த சென்டென்ஸில் பேசிவ் சென்டென்ஸாக வருது, சம்படி வில் அரெஸ்ட் யூ, ஸோ யூ வில் பி அரெஸ்டட். அதனால் வந்து இந்த வில் போட்டு இந்த பி போட்டு இடி வந்து நம்மளாகவே போடணும்.